பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என இளையவர்களை முதியவர்கள் வாழ்த்தும் வழக்கம் இருக்கிறது. பணம் மட்டுமின்றி இதர 15 வகை செல்வங்களையும் பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இதனால் தான் 16 பட்டைகளை கொண்ட சிவலிங்கங்களை சில கோவில்களில் அமைத்தனர். அதை ஷோடச லிங்கம் என்பர். ஷோடசம் என்றால் 16. கோவில்களில் விசேஷ காலங்களில் ஷோடச தீபாராதனை நடத்துவதை பார்த்திருப்பீர்கள். சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி மட்டுமின்றி விசிறுதல் உள்ளிட்ட மேலும் 15 வகை உபச்சாரங்கள் செய்வதே ஷோடச தீபாராதனையாகும். கள்ளக்குறிச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் சென்றால் அம்மையகரம் என்ற ஊர் வரும். இங்கிருந்து பிரியும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தென் பொன்பரப்பி கிராமம் உள்ளது. இங்குள்ள ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள லிங்கம் 16 பட்டைகளை கொண்டது. காஜபுஜண்டர் என்ற சித்தகுரு சிவன் 16 முகங்களுடன் காட்சியளித்த தலம் இது. இங்குள்ள நந்தி மிகவும் சிறியது. இதனால் இதை பால நந்தி என்பர். சிவராத்திரி வாரமான இந்த வாரத்தில் சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு சென்று வாருங்களேன்.